அப்புறம் ஜென்ரலாக ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரெஸ் அவங்கள உருவாக்குவாங்க. இந்த மாதிரி ஆனால் இந்த படத்தில் இந்த கதை வேறு. இந்த ஹீரோவை உருவாக்குனது ஒரு ஹீரோ நிஜ வாழ்க்கையில். ஸோ ஐ கால் தி ஜென்டில்மேன் ஆஃப் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மிஸ்டர் கார்த்திக் அண்ட் அ வெரி குட் ஆக்டர், கிரேட் ஆக்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸம் சன். எஸ் சார். ஃபஸ்ட்டு என்னோட டார்லிங் அவர் உண்மையான ஜென்டில்மேனோட ஹீரோ என்ன ஜென்டில்மேன் கூப்பிடுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் நிறைய பேசணும், நிறைய எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அவரோட ஃபஸ்ட் படம் ஹீரோவில் நான் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்கலாம். இப்போ என்னோட சன் அவரோட ஃபஸ்ட் படம், நம்ம அர்ஜு டார்லிங் தான் நான் அவரை கூப்பிடுவேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கோயின்சிடென்ஸ்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, அது எத்தனை தான் இருக்கும், எத்தனை ஃபர்ஸ்ட்டுங்க. இப்போ அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நான் இருந்தேன், என் சன் ஃபஸ்ட்டு படத்தில் அவரோட நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிற ரெண்டு ஏஞ்சல்ஸ், நாங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ், அது நானும் உங்களுக்கு தெரியும் ராதாவும், பாஜ் ராஜா சார் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்போ நினச்சி கூட பார்க்கல, எங்கள் பசங்க நம்முடைய இயக்குனர் திரையுலகை மாற்றி அமைத்த திரு மணிரத்னம் சார் அவரோட படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ தட் இஸ் அகெயின் அனதர் ஃபர்ஸ்ட். ஸோ எத்தனை கோயின்சிடென்ஸ் தான் நடக்கும்ன்ட்டு யோசித்து பார்த்தா இது கோயின்சிடென்ஸே இல்லை. நமக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை அது இறைவனோட பிளெஸிங்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அது சாதாரணமாக அமையாது, கிடைக்காது. அண்ட் மணிரத்னம் சார் பொறுத்தவரை மிக நெருங்கிய நண்பர், அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் படத்துக்கு சூட் ஆனால் தான் காஸ்ட் பண்ணுவார், அதுதான் கரெக்டும் கூட. அவரிடத்தில் நான் இருந்தாலும் அதான் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா, கௌதம் அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாருன்றதே ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அப்ரூவ் பண்ணுறதே பெரிய விஷயம், அவரோட படத்தில் ஹீரோவாக காஸ்ட் பண்ணுறது, தட் இஸ் அமேசிங். ரைட், நானே பேசிகிட்டு இருக்கேன், கம்பேர் பண்ணுறவர் ஏதாவது சொல்கிறார் நான் கேட்டுக்கிறேன். இட் இஸ் இட்ஸ் அ கிரேட் பிளஷர். அவருடைய பையன் வந்து இட்ஸ் லைக் மை சன், ஹீ சச் எ டெடிக்கேட்டட் ஆக்டர். இப்போ இருக்கிற பசங்க வந்து புதுசாக வர்றவங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனாக நார்மலாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஹீஸ் ஸோ டெடிக்கேட்டட். அவங்க ஃபாதர் மாதிரி ஹி வில் பிகம் வெரி பிக் ஆக்டர். ஐ விஷ். இதில் ஒரு விஷயம் சொல்லாமா, ஷூட்டிங் நான் போகவே இல்லை, அந்த பக்கமே போகல. இல்லை, ஏன் ஷூட்டிங் சொல்ல, கடல் போகவே இல்லை. அது அப்போது ஒரு நாளைக்கு அருண் சுவாமி சார் நம்மளுடைய நண்பர் ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் ஷூட்டிங்கே வரல அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஃபாதர் ஓகே, பட் அங்கே எத்தனை ஃபாதர்ஸ் இருக்கீங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு நான் எதுக்குன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கண்ணு கருத்துமா எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. தட் இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங். அண்ட் அஜு டார்லிங் ஸ்பெஷலி, கௌதம் ஏற்கனவே கிக் பாக்ஸிங் அதெல்லாம் கற்றுக்கிட்டவர், பட் படத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல உடம்பு,
அதை கொண்டு வந்தது அர்ஜுன் சார் தான். யா, அதான் ஃபேக்ட். என்னதான் ட்ரைனிங் முடித்தாலும் கரெக்டாக 10 மணிக்கு வந்து 2 மணி வரை ஜிம் போயிட்டு தான் வருவார். அது வந்து அவரோட ஏற்பாடு தான். தட் இஸ் டோட்டலி அமேசிங். நான் கேட்டுக்கிறதெல்லாம் உங்கள் பிளெஸ்ஸிங் தான். தே ஆல் டன். எல்லாருக்கும் உங்களுடைய பிளெஸ்ஸிங் வேணும். தட் இஸ் வாட் வேற என்ன கேட்கணும்னீங்களா? யாரையோ பார்க்கணும் நீங்கள். ஆமாம், ஹீரோ மறந்து போயிட்டோம். ஹீரோ பார்க்கணும். அவரை விட்டுட்டு நம்மளே பேசிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா? நேரில் பார்க்கலாமே. கௌதம் ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா வந்துடுவார். எங்க ஊரில் இருந்தா கூப்பிடுங்களேன். கௌதம், கௌதம், கௌதம் கார்த்திக் எங்க? அடுத்த தடவை நான் அவர் ஸ்டூல் போட்டு நிற்கணும், பக்கத்தில் அவர் கூட நிற்கணும்னா. ஸோ திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் கிராண்ட் சன், மை எல்டர் பிரதர், மை எல்டஸ்ட் சன் கௌதம் கார்த்திக். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கேட்டுட்டேன். தனியாக வேறு வேறு பதில் நிறையா வந்தது. ஆனால் அதே மாதிரி பதில் இங்கே வருதா? நான் சும்மா கேட்டுக்கிறேன். உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் வருது கௌதம், நிறைய கிசுகிசு வருது. அவரும் சொன்னார், அரவிந்த் சுவாமி சார் சொன்னார். என்ன பண்ணீங்க அப்படி? இது நம்புறியா? என்ன பண்ணீங்க அப்படி? நத்திங், மணி சார் சொன்னது தான் பண்ணேன். அப்போ அந்த கிசு கிசுக்கு அவர் தான் காரணமா? எஸ். என்ன பண்ண சொன்னார்? நடிக்க சொன்னார். அது எல்லாம் பார்த்தீங்களா? அதுதான் விட்டா நான் பேசிகிட்டே இருப்பேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என் பேர் கௌதம் கார்த்திக். இதுதான் என் முதல் படம், மணி சார் படம். அது பெரிய பிளெஸ்ஸிங் தான். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அமேசிங், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே ஃபேமிலி மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்கன்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலிக்கு ஜம்ப் ஆகி, இட்ஸ் அமேசிங் ஃபீலிங். கோ ஸ்டார்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தே ஆல்சோ ட்ரீட்டட் மீ லைக் யூனோ ஃபேமிலி, அண்ட் ஹீ டுக் கேர் ஆஃப் ஆல் மை சேஃப்டி, எவ்ரி திங். டேட், யூ லெஃப்ட் மீ இன் த ரைட் ஹேண்ட்ஸ் ஐ திங்க். ஸோ பேசிக்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் திஸ் இஸ் அன் அமேசிங் பிளெஸ்ஸிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது இவங்க கடல் டீமோட சப்போர்ட் என்கிட்ட இருக்குது. இப்போது உங்கள் சப்போர்ட் தான் தேவை. தேங்க்யூ ஸோ மச்.